பன்னெண்டு வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு கோவிட் ஊசி போறாங்கக்கா. கோவிட் ஊசி இப்போ வந்து பன்னெண்டு வயசு கீழே உள்ளவங்களுக்கு இல்லை. A few moments later. 12 வயசுக்கு மேலேயே ஊசி போறாங்க. ஊசி போட்டா தான் அந்த ஊசி கொரோனா வருதே. ஊசி போட்டு கொரோனா अफेக்ட் ஆகுது. 3 hours later. அப்ப வந்து 12 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு தான் இப்ப கோவிட் ஊசி இருக்குது. 12 வயசு கீழ உள்ளவங்களுக்கு கோவிட் ஊசிங்கிறதே கிடையாது. 1 eternity later. இப்ப வந்து 12 வயசுக்கு மேல உள்ளவங்க வந்து கோவிட் ஊசி போடுறாங்க. வணக்கம், நாங்கள் விஜய் சாகுலம் பேசுறேன். இப்ப இருக்க காலகட்டத்தில் பெரியவங்களே வெளியே போக பயப்பட இந்த சிச்சுவேஷன்ல வந்து இப்போ 1வதுலேருந்து 8வது வரையும் நவம்பர் 1வது தேதியிலிருந்து ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது. இப்போ 18 வயசுக்கு மேல உள்ளவங்களே ஊசி போடுறாங்க. ஊசி போட்டும் கோவிட் வர இந்த சிச்சுவேஷன்ல இப்போ பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குமா ஸ்கூல் ஆரம்பிக்கிறது? இந்த 12 வயசுக்கு மேலே இருக்காங்களா பசங்களா, அவங்களாம் கொரோனா ஊசி போடுறாங்க தெரியுமா? நீங்கள் கொரோனா ஊசி போடுவீங்களா? ஏன் இல்லை போடல? ஏன்னா கொரோனா ஊசி உங்களுக்கு கண்டுபிடிக்கல, உங்களாம் தடுப்பூசி உங்களுக்கு கண்டுபிடிக்கல. ஓகே, 12 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு கொரோனா ஊசி போட்டே கொரோனா வருது. இப்போ நீங்கள் ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்களா நவம்பர் 1வது தெரியுமா தெரியாதா? தெரியுமா. ஆ, இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்கிறீங்க? இல்லைங்கண்ணா, படிக்கணும் ஸ்கூலில். இத்தனை மாதம் படிக்கவே இல்லை. சரி, ஃப்ரெண்ட்ஸையும் அப்படியே பார்த்த மாதிரியாச்சு, ஸ்கூலில் படித்த மாதிரியாச்சு. படிக்கலாம், படிப்பு எங்கேயுமே போகாது. நம்மளுக்கு வந்து நம்ம லைஃப் தானே முக்கியம். இப்போ கொரோனா வந்து இப்போ நம்ம கொரோனா வந்துச்சுன்னா எப்படி படிக்க முடியும் நம்மளால? நம்மளால் வீட்டில் ஆன்லைன் கிளாஸில் படிக்க முடியும். ஓகே சார், அதனால தான் ஆன்லைன் கிளாஸ் வச்சுருக்காங்க. வீட்டில் ஆன்லைன் கிளாஸில் படிக்கலாம். அப்போ வந்து நம்பர் 1வதுலேருந்து நீங்கள் ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறாங்க. உங்கள் எல்லாத்துக்குமே ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது. இது வந்து எனக்கு எங்களுக்கு பொறுத்தவரையும் சேஃப் இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா பேரண்ட்ஸ் மத்தியிலேருந்து நிறைய பேர் சேஃப் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்படி ஆன்லைன் கிளாஸ் வந்து நம்ம வீட்டில் படிச்சுக்கலாம், அதனால் நம்மளுக்கு சேஃபாக இருக்க முடியும். ஏன்னா வீட்டிலே இருப்போம், வீட்டை வெளியே போக மாட்டோம். 2 hours later. இப்போ கொரோனா இருக்க காலகட்டத்தில் பெரியவங்களே வெளியே போக பயப்படுற இந்த சுச்சுவேஷனில் கொஞ்சம் நாள் கொஞ்சம் தவிர்த்துக்குவோமே. இவ்வளோ வருஷம் தவிர்த்துட்டோம், 1.5 வருஷத்துக்கு தவிர்த்துட்டோம். Much later. படிப்பு எப்போனா படிச்சுக்கலாம், இல்லைன்னு சொல்ல ஆன்லைனில் இப்போ கூட படிச்சுட்டு இருக்கோம், படிச்சுக்கலாம். ஆனால் நம்மளோட உடம்பு தேவைனால நம்ம வந்து கொஞ்சம் சேஃபாக தானே இருக்கணும். நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யார் வம்பு தும்புக்காச்சும் போனேண்ணா. அப்போ இப்போ சொல்லி ஸ்கூல் போகிறது சேஃபா? ஓகே ஓகே. இப்போ வந்து 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க வந்து கோவிட் ஊசி போடுறாங்க. கோவிட் ஊசி போட்டே அவங்களுக்கு வந்து கொரோனா வருது. ஆஹா, இவன் அவனே தான்ப்பா. நவம்பர் வந்து ஸ்கூல் ஆரம்பிக்க போறாங்க, 1வதுலேருந்து 8வது வரையுமே. இதாவது சேஃப்னு நினைக்கிறீங்களா, சேஃப் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா பசங்கலாம் ஒன்று கூடனே கேன்டீன்ல வச்சுப்போம், பாத்ரூம்ல போயிட்டு எல்லாம் சண்டை போட்டுப்போம். அவன் புலி சாயத்தை தான் தரவே மாட்டான் எனக்கு, ரொம்ப இதுவா இருக்கு எனக்கு. இப்போ வந்து சின்ன பசங்களாம் 1வதுலேருந்து 8வது வரையும் ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்களே, அவங்களுக்கு வந்து இப்போ சேஃபாக சேஃப் இல்லையா ஆரம்பிக்கிறது? என்னை பொறுத்த வரைக்கும் சேஃப் இல்லை. ஆனால் 28னா பப்ளிக்னால அவங்க அனுப்பிச்சாலும் சின்ன பசங்களாம் தேவையில்லாம் நினைக்கிறேன். ஆளை பார்த்தா டம்மி பீஸாக இருக்க, பயங்கரமான ஆளாக இருக்கேடா. சின்ன பசங்களாம் தேவையில்லை. இப்போ நீங்கள் எத்தனை படிக்கிறீங்க? 10th படிக்கிறீங்க. ஓகே, நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போ தம்பி இருந்தால் நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புவீங்களா? அனுப்ப மாட்டேன். மாட்டீங்க, ஏன்னா வந்து நம்ம பேரண்ட்ஸே அனுப்ப மாட்டாங்க.
புரியுதுங்களா? இப்போ வந்து 18 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தான் இப்போ கோவிட் ஊசி இருக்குது, 18 வயசு கீழே உள்ளவங்களுக்கும் கோவிட் ஊசிங்கிறது கிடையாது. பெரியவங்களும் வர பயப்படுறாங்க, வெளியே வர பயப்படுறாங்க. இப்போ பிள்ளைங்க வந்து சானிடைசரு மாஸ்க் யூஸ் பண்ணலாம், சேஃபாக இருந்துக்கலாம். சேஃபாக இருந்தும் நம்மளுக்கு வந்து கோவிட் வர அந்த சுச்சுவேஷனில் அந்த பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணணுமா பண்ணக்கூடாது? தேவையில்லைங்கிறீங்க. இப்போ 1வது வந்து 8வது வரையும் பிள்ளைங்களுக்குலாம் ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து சேஃபா இல்லை சேஃப் இல்லையா? இது என்ன சொல்கிறது, சேஃப் இல்லை தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் லீவ் விடணும். ஓகே, இப்போ வந்து 18 வயசுக்கு மேலேயே ஊசி போடுறாங்க. ஊசி போட்டால் தான் அந்த கொரோனா வருது. ஊசி போட்டு கொரோனா அஃபெக்ட் ஆகுது. முதல்ல கொரோனாக்கு ஊசியை கண்டுபிடிக்கலையே. கொரோனா அது எதிர்ப்பு சக்தி தான் அது, சும்மா அது கொரோனா ஊசின்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்டாலின் சும்மா போடுறாரு. அது அவள் தான் அதான் தடுப்பூசி மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது தடுப்பூசி போட்டும் நம்மளுக்கு வந்து சில பேருக்கு கொரோனா அஃபெக்ட் ஆகுது. அதனால் இப்போ 1வதுலேருந்து 8வது வரையும் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்களே, அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகுமா ஆகாதா? இப்போ அவங்களுக்கு தடுப்பூசியை கண்டுபிடிக்கல, இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்க நவம்பர் மாதம், அவங்களுக்கு வந்து உடம்புல பாதிப்பு ஏற்படுமா ஏற்படாதா? இல்லை இப்போ வரைக்கும் 9வது, 10, 11, 12 வந்திருக்காங்களா? இங்கே யாராவது கொரோனா வந்திருக்கா? 9வது 10வது 11வது 12வது 13வது 14வது 15வது 16வது 17வது 18வது 19வது 20வது 21வது 22வது 23வது 24வது 25வது 26வது 27வது 28வது 29வது 30வது 31வது 32வது 33வது 34வது 35வது 36வது 37வது 38வது 39வது 40வது 41வது 42வது 43வது 44வது 45வது 46வது 47வது 48வது 49வது 50வது 51வது 52வது 53வது 54வது 55வது 56வது 57வது 58வது 59வது 60வது 61வது 62வது 63வது 64வது 65வது 66வது 67வது 68வது 69வது 70வது 71வது 72வது 73வது 74வது 75வது 76வது 77வது 78வது 79வது 80வது 81வது 82வது 83வது 84வது 85வது 86வது 87வது 88வது 89வது 90வது 91வது 92வது 93வது 94வது 95வது 96வது 97வது 98வது 99வது 100வது 101வது 102வது 103வது
டீச்சர்ஸ் பப்ஜி விளாட அப்படின்னா என்னது ஃப்ரீ ஃபயர் ஃப்ரீ ஃபயருக்கு போவோம் வந்து ஒன்றாவதுலேருந்து எட்டாவது ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறாங்க்கா அதை நீங்கள் சேஃப்னு நினைக்கிறீங்களா சேஃப் இல்லைன்னு நினைக்கிறீங்களா பெற்றோர்கள் தரப்புலேருந்து சேஃப் இல்லை தான் இருந்தாலும் பசங்க வீட்டில் இருந்தால் படிக்க மாட்டேங்கிறாங்களே செல்லு வச்சு தான் விளையாடிட்டுருக்காங்க கரெக்டு தாங்க வீட்டில் வந்து படிக்க மாட்டேங்கிறாங்க ஓகே ஆன்லைன் கிளாஸ்லாம் அதில் அது அது அட்டன் பண்ணுறாங்க ஒரு டைம் கேம் விளையாடுறாங்க அதனால் ஸ்கூல் வரதான் கொஞ்சம் சேஃப் தான் ஸ்கூல் வரது சேஃப் ஏன்னா வந்து 18 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு கோவிட் ஊசி போகிறாங்கக்கா கோவிட் ஊசி இப்போ வந்து 18 வயசு கீழே உள்ளவங்களுக்கு இல்லை மிச்ச மாமனும் பேச்சை கட்டுவீங்க வேலைக்கு சேர்த்தேன் பத்தியா என் புத்திய செருப்பாலையே அடிக்கணும்டா அது எப்படி சேஃப்னு நீங்கள் அனுப்பலாம் அனுப்பக்கூடாது மாஸ்க் போட்டுக்கலாம் ஓகே சானிடைசர் யூஸ் பண்ணலாம் பெஞ்சுக்கு இடைவெளி யூஸ் பண்ணலாம் அது வந்து 18 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்போ வந்து 1வதுலேருந்து 8வது வரையும் அது சின்ன பசங்க தானே அவங்க படிப்பு வீட்லேயும் படிச்சிக்கலாம் ஆல் பாஸ் கூட பண்ணலாம் அவங்க வந்து இப்போ அந்தளவுக்கு நம்ம பிள்ளைங்க உயிரோட இது படிப்பு முக்கியமா இது ஏன்னா நம்ம பிள்ளைங்க தான் சேஃபாக இருக்கணும் முதல்ல ஏன்னா கோவிட் டிஸ் அவங்க கிடையாது அவங்க சேஃபாக இருந்தால் தான் நம்ம மேற்கொண்டு படிக்கலாம் இப்போ அது இப்போதைக்கு தரப்பில் வந்து அது வேணாம் தானே சொல்கிறீங்க முடிஞ்சா கீழே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்புறம் எல்லாரும் இந்த மாஸ்க் போடுங்க முகக்கவசம் நம்ம உயிர் கவசம் ஓகே.